வந்து ராமமூர்த்தி. நான் வந்து திருச்சி, திருச்சியில் வந்து அரியமங்கலம் பக்கம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூல் எஜுகேஷன் திமாம்பேட்டை வாணியம்பாடி, வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டத்தில் வருது. அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? சார்கிட்ட படித்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். மற்ற எதுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஷார்ட்கட்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படித்தேன். அதை வச்சு தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் கிளியர் பண்ணேன். சார் எழுதின 2016 குரூப் 2A எழுதியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 148 போட்டேன். அதோடையே வந்து கட் ஆஃப் அப்படியே நின்றுச்சு. 200 சொல்கிறேன், 148 போட்டேன். அதுக்கப்புறம் நடந்த குரூப் 2 எழுதின சர்டிஃபிகேட் ரிவிஷன் வரைக்கும் போயிட்டு வந்தேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸும் எழுதிட்டேன். வெறும் 90 நாள் தான் சார்கிட்ட படித்தேன். இதெல்லாம் இது எல்லாத்தையும் அதிலேயே பண்ணிட்டேன். ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். சர்டிஃபிகேட் ரிவிஷன் கூப்பிட்டாங்க 5000 மெம்பர்ஸ் வரைக்கும். அது வரைக்கும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் லெட்டர் வரல. சார்கிட்ட அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப தொலைவாக போயிட்டேன். ஃபேமிலி ஆகிடுச்சு, படிக்காம விட்டுட்டேன். சார்கிட்ட தொடர்ந்து வந்து படிக்க வேறு குழந்தைங்க மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆகுது. ஓ, அப்பயே ஆயிடுச்சு. குழந்தைங்க? குழந்தைங்க ஒரு பொண்ணு இருக்குங்க. ஒரு பொண்ணு, வெரி குட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க. சொல்லுங்க. ஷார்ட்கட் படிங்க. நான் கூட கடைசி ஸ்டூடெண்ட்டு, கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் நானும். சார் க்வெஸ்சன் கேட்பாங்க, அங்கேருந்து ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஆனால் சார் வரைக்கும் அது ரீச் ஆகாது. டெஸ்ட் வைப்பாங்க, அது கூட நல்லா எழுதிடுவோம். நிறைய கிளாஸ்லாம் வந்து திட்டுறதுலாம் அப்படியே திட்டிருக்கேன். உங்களெல்லாம் திட்டிருக்கேனா? நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். எந்திரிச்சில நான் நின்றுருக்கேன் சார். உங்களன்னா உங்களை மட்டும் இல்லை, பொதுவாக திட்டப்படுதுலாம் அடியெலாம் வாங்கியிருக்கேன். அது செல்லமாக தட்டியிருக்காரு, அடியெலாம் கிடையாது. இப்படி இப்படி அப்படி வேற ஏதாவது இல்லை சார். வந்து ஒரு உறுதிக்கணும் இல்லையா, உறுதிமொழி எடுக்க சொன்னாங்க. அந்த பழைய பில்டிங்கில் இருந்தப்போ ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து நான் சொன்னதை படிக்காம வந்தவங்கலாம் வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உறுதிமொழி எடுக்க சொன்னாங்க. அப்படியே சொன்னாங்க, அப்படியே சொன்னார். அந்த க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லாதாங்க, அந்த பரீட்சையில் பாஸ் பண்ண மாட்டீங்கன்னு. நான் அந்த புக்கை எடுத்து இப்படி மறைச்சிக்கிட்டேன், சொல்லலை. சார் பார்த்துட்டாங்க, புக்கை கீழே இருக்கிட்டு சொல்ல வச்சாரு. அப்போ திரும்ப சொன்னேன் நான், படிக்காம வந்தால் நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்ட்டு. அப்படி சொல்லி ஒன்றேன், படிக்காமல் இருந்தால் பாஸ் பண்ணுறது கஷ்டம் கஷ்டம் அப்படி சொல்லுவோம். உண்டா இல்லையா? அது நெகட்டிவே கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்கிறது. படிக்காமல் இருந்தால் பாஸ் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் சொல்லுவீங்களா, படிக்காட்டி பாஸ் பண்ணுறது கஷ்டம். அதுதான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். திட்டு வாங்குறத பற்றிலாம் வருத்தப்படாதீங்க, அதை படிப்பில் காட்டுங்க. திருப்பி சொல்லு, ஒன்ஸ் மோர் யார் திட்டு வாங்குறத பற்றிலாம் வருத்தப்படாதீங்க, அதை படிப்பில் காட்டுங்க. ஒன்ஸ் மோர் திட்டு வாங்குறத பற்றிலாம் வருத்தப்படாதீங்க, அது படிப்பில் காட்டுங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படிலாம் என்ன, அதிகமாக தான் திட்டுவேன், அதிகமாக தான் திட்டுவாங்க எல்லாருமே. நீங்கள் டிஎன்பிசி சர்டிஃபிகேட் கிரியேஷன் போயிட்டு போஸ்டிங் எடுக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பற்றி நினச்சி பார்த்தீங்கன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வாசலில் போய் உட்காந்துருந்தீங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். வாசலில் உட்கார வச்சுருவாங்க அப்படியே டிஎன்பிசியில். இடம்லாம் கிடையாது, வெளியிலேயே நிற்க வச்சுருவாங்க. கூட யாராவது கூப்பிட்டு போனால் கூட வெளில விட்டுருவாங்க. நீங்கள் அப்போ உள்ளே போய் எடுக்கும்போது தெரியும். சார் திட்டுறதெல்லாம் நல்லதுக்கு தான், அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அதை விட்டுட்டு படிக்கிறதுல வந்து கவனம் செலுத்துங்க. என்ன இப்போ இந்த மூணு பேர் எனக்கா சம்பளம் தர போகிறாங்க? அவ்வளோதான் லாஜிக்கு. இப்போ நீ வேலைக்கு போய் எனக்கு சம்பளம் தர போறியா? என்ன என்ன போய் டீல் வச்சுக்கோமா? நான் திட்டவே இல்லை, பாதி சம்பளம் எனக்கு கொடுத்துரு, மீதியை நீ வச்சுக்கோ. நான் உன்னை திட்டவே இல்லை. இனிமேல் உன் சம்பளத்தில் எனக்கு கொடுக்க போகிற மாதிரி, நான் என்னமோ வேணுன்ட்டு உன்னை திட்டுற மாதிரி அந்த இதே வச்சுக்கூடாது. அந்த பயமே வரக்கூடாது. உண்டா இல்லையா? அது திட்டுறதுனால பயந்து விட்டு அப்படியே ஆகுன்றாங்களே, என்ன சொல்கிறீங்க அதுக்கெல்லாம்? அது அப்படி சும்மா நடிக்கிறாங்க. ஃப்ராடு எல்லாம் ஃப்ராடு, ஏமாத்துது எல்லாம். படிச்சிருவாங்க படிச்சிருவாங்க படிச்சிருவாங்க. நீங்கள் படிக்கும்போது உங்கள் ஏஜ் என்ன? படிக்கும்போது சார் வந்து 32. அடிக்கடி சொல்லணும்ல, அப்போல்லாம் ஏஜ்டாக தான் வந்து படிப்பாங்க, இல்லை பொறுப்புணர்ந்து படிப்பாங்க. நீங்களாம் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வரீங்க, அந்த பொறுப்பு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். நான் தான் சொல்லலாம், கொஞ்சம் பழைய பேட்ச்லாம் வரதே ஏஜ்டாக வருவாங்க. உங்களுக்கு வேலையோட அரும்பு தெரியும். நடுவில் எங்கே அடிபட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் இது பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணீங்க? ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணும்போது கஷ்டம் தானே? ரொம்ப கஷ்டம். புரியுதில்ல, கவர்மெண்ட்டுக்கு வர்ற வரைக்கும்
அந்த அடிபட்டதுனால அந்த பொறுப்பு உணர்ந்து என்னன்னாலும் நமக்காக தானே சார் சொல்கிறாங்கன்னு சொல்லி உணர்ந்துப்பாங்க. இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வருது. அப்படி இவர் யார் நம்மளை சொல்கிறது, இவர் யார் நம்மளை சொல்கிறது, நம்ம உன் ஆக்ஷனை தாங்க முடியல. அப்படி வீட்டுக்கு ஃபோன் போட்டா இதெல்லாம் நம்மளால முடியாது. 3 மணிக்கு சாப்பிட விட்றாரு, நாலாம் எனக்குலாம் அப்படியே குடல் வெந்துடும், வந்து நூடுல்ஸ். சார் பாடம் நடத்திட்டு கேட்பாங்க எப்போ போய் படிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு. எல்லாம் போயிட்டு வீட்டில் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அது இதுன்னு ஏதாவது எல்லா ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. சார் சொல்லுவார் இப்போயிலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும், இங்கேருந்தே இப்போ சொல்லும் போதே படிச்சிடணுங்குவாங்க. அப்படி படிக்கிறது வந்து கஷ்டம்தான், ஆனால் வந்து ஷார்ட்கட்டில் வந்து கவனம் வச்சு படிங்க. ஷார்ட்கட் வந்து அங்கே உங்களுக்கு வந்து குழப்பம் வரும்போது ஆப்ஷன்ஸ் தீர்மானிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்கட் வச்சிங்கன்னா டைம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஷார்ட்கட் இல்லை விட்டுட்டீங்கன்னா அதுவாக இதுவான்னு வந்தாலே அந்த கொஸ்டின் தப்பாகிடும் உங்களுக்கு. அந்த மாதிரியே ஒரு 4 கொஸ்டின் தப்பாக விட்டுட்டேன். ஷார்ட்கட் வச்சு தான் மேக்ஸிமம் கொஸ்டினே நான் போட்டிருந்தேன். ஷார்ட்கட் இல்லாட்டி வந்து வாங்கியிருக்க மாட்டேன். நான் வந்து 200-148 தான் போட்டிருந்தேன். நான் 2014 கொஸ்டின் எழுதினேன், அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சூப்பரா வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கா. புது புக்கெலாம் ஸ்கூலில் வந்துருச்சா? புது புக்கெலாம் ஸ்கூலுக்கு வந்துருச்சா? ஒரு செட்டு எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க, புக்கு ரெடி பண்ணுறதே கஷ்டமாக இருக்கேன். ஸோ சால்வ் இன்றைக்கி திடீர்னு வந்ததுனால சால்வெல்லாம் எதுவும் ரெடி பண்ணல. நம்ம ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான். வாப்பா இவங்க ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிடுவோம்மா, நீங்கள் பொறுமையாக பேசும். பார்த்தீங்களா நம்ம தம்பிகள், நம்ம தொண்டர் படைகள் எங்கெல்லாம் இருக்குது தெரியுதா? இவன் நீங்களும் வந்து சீக்கிரம் நிற்கணும். சரியா, ஆல் தி பெஸ்ட். வாய்ப்பு இருக்கும் போல இந்த பக்கம் கிராஸ் பண்ணும் போல வந்துருங்க. திருச்சி வரும்போது சும்மா வந்துட்டு போங்க. உங்கள் ஜூனியர்ஸ்லாம் பார்த்து எதாவது சொன்னால் நல்லா படிப்பாங்க. சரியா? ஸோ அடிப்படை நோக்கம் திட்டுறதுலாம் எதுவும் வருத்தப்படாமல் படிக்கணும். நீ ஒன்றும் உன் சம்பளத்தை எனக்கு கொடுக்க போகிறதில்ல, அதானே குரூப் பண்ண மெயின்ஸ் நிறையா எழுதியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நல்லா சேலம் வரைக்கும் போகிறதுனால நல்ல ஒரு பாய் சொல்லுங்கள்.